வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ் மக்களே, ரொம்ப நல்லா கவனமாக கேளுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காடமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அடக்கஸ்தலம் இருக்குது. அவர் யார் அப்படின்னா வந்து மருதநாயகம் படையில் போரிட்ட ஒரு வீரர், ஆங்கிலேயர்களை எதிர்த்து மருதநாயகம் படையில் போரிட்ட ஒரு வீரர். ஸோ அவருக்கு வந்து ஒரு கந்தூரி விழா ஒன்று நடத்துகிறாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் முறைப்படி ஃபாத்திகா ஓதி சாப்பாடு போட்டு இந்த மாதிரியான ஒரு சின்ன விழா ஒன்று நடத்துகிறாங்க. அந்த விழாவுக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அங்கே உள்ள அந்த நிர்வாகிட்ட வந்து நம்ம ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தர்காவுடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த தர்கா வந்து 1776 ஆண்டு இந்த இடத்துல இவங்க மௌத்தானாங்க. இவருடைய வரலாறு என்னென்னு கேட்டீங்கன்னா, தென்காசி அருகில் வாசுதேவன் நல்லூர் சுமார் 1973 ஆம் ஆண்டு பிறந்தவர். தமது பருவ வயதில் படித்து பட்டம் பெற்றவர். சிறு வயதிலேயே நாட்டுப்பற்று பெற்றவர். இவர் மன்னன் மருதநாயகர் படையில் சேர்ந்து படை வீரராகி பல போர்களை புரிந்தவர். படிப்படியாக உயர்ந்து மருதநாயகர் படைக்கு தளபதியானார். கடைசியாக போர்ச்சுக்கல் வீரர்களுக்கும் போர் வந்தபோது பல வீரர்களை வெட்டி சாய்த்தவர். அப்பொழுது ஆங்கிலேயர்கள் வீரர்களும் ஆட்சியை பிடிப்பதற்கு சண்டையிட்டு வந்தார்கள். இதில் படைத்தலைவர் மாமினா அப்பாஸ் அலி அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அப்பொழுது ஒரு பிராமினன் மாமினா அப்பாஸ் அலி அவர்களை தனியாக இருக்கும்போது காட்டி கொடுத்து விட்டான். படைகள் சூழ்ந்து மாமினா அப்பாஸ் அலி அவர்களை வெட்டி விட்டார்கள். காயத்துடன் தப்பி ஓடிய மாமினா அப்பாஸ் அலி அவர்கள் குதிரையிலேயே பல ஊர்களை தாண்டி காடமங்கலம் கண்மாயில் குதிரையில் வந்து விழுந்து விட்டார்கள். மேற்படி இடத்தில் உயிர் போனால் அந்த இடத்திலேயே அடக்கம் செய்துவிடுங்கள் என்று கூறி 1776 ஆண்டு புரட்டாசி மாதம் பபாத்தாய் விட்டார்கள். அப்பொழுது இந்த இடத்திற்கு தெற்கே சுமார் 200 அடி இடத்தில் 15 குடும்பங்கள் கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் அவத்தாண்டை ஜமாத்தார்களும் வேப்பங்குளம் ஜமாத்தார்களும் சேர்ந்து காடமங்கலம் ஜமாத்தார்களும் சேர்ந்து அடிக்கு சேர்ந்து அடக்கம் செய்து விட்டார்கள். அடக்கம் செய்யும் பொழுது குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லையே எப்படி குளிப்பாட்டுவோம் என்று இறஞ்சி நின்றார்கள். அல்லாஹு தாலாவுக்கு ரோஷம் வந்து மலையை இறக்கினான். அந்த மலை தண்ணீரில் அப்படியே அவர்கள் உடம்பு நல்லா குளிப்பாட்டி சுத்தமாகி விட்டது. அப்படியே கவுண்டு விட்டு அடக்கம் செய்து விட்டார்கள். அதிலிருந்து பக்கத்து அக்கத்து ஊரிலிருந்து வந்து புரட்டாசி மாதம் அவர்களிடம் இங்கே வந்து சாப்பாடு ஆக்கி 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு துபா செய்தால் மழை பெய்யும் என்று ஐதீகம் உண்டது. அதன்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட 276 ஆண்டாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வருபவர்கள் அவரிடம் எதுவும் கேட்பதில்லை, அல்லாவிடம் தான் கேட்கிறார்கள். ஆனால் இடம்தான் இங்கே வந்து கேட்கிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அவருடைய துஆ உலகத்தால் எல்லா யாருடைய தேவையிலையும் பூர்த்தி செய்கிறான், அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான்.
அல்லாஹு தாலாவோட இங்கிருந்து வந்த இடத்துல வந்த இடத்துல யார் யார் என்ன துபா கேட்டாலும் அந்த துபா கபுல் செய்யலாம். உங்க பேரு? என் பேரு வி குலாம் தசீர். வருஷக்கணி அம்மலம் எங்களுடைய அத்தா பேரு. நான் காடமங்கலம் இப்பொழுது தற்சமயம் அவதானி கிராமத்தில் இருக்கிறேன். பூரியுகம் காடமங்கலம் காடம்பத்தில் இருக்கும் எங்களுடைய பங்காளிகள் தான் வருஷம் இங்கே வந்து இந்த ஊரில் கல்லூரி கொண்டாடுகிறார்கள், துவா பண்ணுகிறார்கள். இந்த இடத்தை மேலும் விரிவுபடுத்தி கொஞ்சம் மணிமண்டபம் கட்டுவதற்காக முயற்சி பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா அடுத்து வரும் காலங்களில் ஒரு மணிமண்டபமாக கட்டி நினைவு சின்னமாக ஆக்குவேன் என்று அல்லாஹ் எனக்கு உறுதி கூறியிருக்கான். கண்டிப்பாக ஆக்குவேன். இந்த வீடியோ ரிலேட்டடான உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரிவிக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம், பார்க்கலாம். நன்றி.